கமலஹாசன் சொடக்கு போடுற டீசருக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் சொடக்கு போடுற ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணாங்க. பிக் பாஸ் சீசன் டூக்கான ப்ரோமோ பெரிய ஒரு ஹிட் ஆகியிருக்கு, பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் டூவும் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் பயங்கரமாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி டூவில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு. பொதுவாக சொல்லணும்னாக்க போன தடவை சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க, எக்ஸப்ட் ஜூலி. அண்ட் இந்த தடவை வந்து காமன் பீப்புள்ஸும் இருக்க போகிறாங்க, சினிமா செலிப்ரிட்டிஸும் இருக்க போகிறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருக்க போகிறாங்கன்னு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. அண்ட் நமக்கு கிடைத்த தகவல் படி பார்த்திங்கனாக்கா இந்த பிக் பாஸ் சீசன் டூவில் இவங்கெல்லாம் நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி மேனன். இவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருடமாக இருந்துட்டுருக்காங்க, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் இவங்களுக்கு இப்போதைக்கு போதிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வராங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராய் லக்ஷ்மி. இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களும் நிறைய படங்களில் நடித்தாலுமே கூட ஒரு ஃபெமினியரான ஆக்ட்ரஸாக இவங்கனால தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கால் பதிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களும் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜனனி ஐயர். இவங்க ஒரு அப்கமிங் ஹீரோயின். இப்போதைக்கு இவங்களுடைய கையிலையும் நிறைய பட வாய்ப்புகள் இல்லை போல், அதனால தான் ப்ரோக்ராமுக்கு வராங்களாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தேனட மதுமிதா, அவங்களும் வந்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ போன தடவை வந்து ஒரு காமெடி ஆக்ட்ரஸ் ஆர்த்தி இருந்தாங்க உள்ள, இந்த தடவை மதுமிதா வந்து வரப்போகிறாங்களாம். இவங்க இல்லாமல் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில் வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்து சூசானாவும் அபர்ணதியும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ். அண்ட் வந்து மேல் கண்டஸ்டண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெங்கட் பிரபுவுடைய தம்பி பிரேம்ஜி அவங்க வராங்களாம், விஜய் வசந்த், வசந்தன்கோ அவர்களுடைய மகன் விஜய் வசந்த். அண்ட் போன தடவை வந்து வையாபுரி அவர்கள் இருந்தாங்க, இந்த தடவை வந்து சார்லி வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு. இவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ என்ன அப்படின்றது ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே வராங்க, யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே வந்து மண்டையை உடச்சிக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் பாதியிலே பிச்சுக்கிட்டு போக போகிறாங்க அப்படின்றத. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். What is Indus Valley Civilization? Indus Valley Civilization? The Indus Valley Civilization. The Indus Valley Civilization? என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்கை கொஞ்சம் கொடுங்களே பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏன்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா?